ചെയ്തികൾ. കൊച്ചി മംഗളൂരു ഇടയേയാണ് കുഴായ് വഴി എരിവായു തട്ടം കാണലി കാഴ്ച മൂലം ഇന്ന് നാട്ടുക്ക് അർപ്പണിക്കാർ പ്രധമർ നരേന്ദ്രമോദി. மூன்று நாள் பயணமாக மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று இலங்கைக்கு பயணம். அதிபர் பிரதமர் உள்ளிட்டோருடன் இருதரப்பு பேச்சு நடத்த திட்டம். விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு மீண்டும் 8ஆம் தேதி பேச்சுவார்த்தை. ஒருமித்த தீர்வு எட்டப்படும் என மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் நம்பிக்கை. கத்தார் எல்லை பகுதி மற்றும் வான்வழியை திறக்க சவுதி அரேபியா முடிவு. 3.5 ஆண்டுகளாக நீடிக்கும் மோதலுக்கு தீர்வு. அனைத்து வகையான கிரிக்கெட் ஆட்டங்களையும் தற்காலிகமாக ரத்து செய்தது ஜிம்பாப்வே. கொரோனா தொற்று காரணமாக அதிரடி நடவடிக்கை. விரிவான செய்திகள். கொச்சி மங்களூரு இடையேயான குழாய் வழி எரிவாயு திட்டத்தை பிரதமர் நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். காலை 11 மணிக்கு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஒரே நாடு ஒரே எரிவாயு தொகுப்பு என்ற கொள்கையை உருவாக்குவதில் இந்த திட்டம் புதிய மைல்கல்லாக இருக்கும் என்று பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. 450 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த குழாய் வழி திட்டம் மூலம் நாள் ஒன்றுக்கு 12 மில்லியன் மெட்ரிக் ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர் அளவுக்கு இயற்கை எரிவாயு கொச்சியிலிருந்து கர்நாடகாவில் உள்ள மங்களூருக்கு கொண்டு செல்லப்படவுள்ளது. 3000 கோடி ரூபாய் செலவில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் நீர்நிலைகளை கடந்து இந்த குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கிடைமட்ட திசையில் துளையிடும் முறை என்ற சிறப்பு தொழில்நுட்பம் மூலம் இந்த குழாய்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த குழாய் வழி எரிவாயு திட்டம் வீடுகளுக்கும் வாகனங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத இயற்கை எரிவாயுவை விநியோகிக்கும். இந்த திட்டம் சுத்தமான எரிபொருள் நுகர்வு, மாசு கட்டுப்பாடு மற்றும் காற்றின் தரத்தை அதிகரிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் 3 நாள் பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். புத்தாண்டின் முதலாவது பயணமாக இலங்கைக்கு செல்லும் அவர் அதிபர் கோத்தபய ராஜபக்சே, பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே, வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தனே ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பரஸ்பர நலன் சார்ந்த அனைத்து விவகாரங்களிலும் நல்லுறவை வலுப்படுத்த இரு நாடுகளும் முக்கியத்துவம் அளித்து வரும் நிலையில் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசியை அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்க உள்ளதாக இந்தியா உறுதியளித்துள்ள நிலையில் இதுகுறித்த பேச்சுவார்த்தை முக்கிய இடம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகள் மூலம் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த மருத்துவர்களுக்கு பெருமளவில் வாய்ப்பிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 32வது பட்டமளிப்பு விழாவில் காணொலி காட்சி மூலம் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உரையாற்றினார். அப்போது அவர் பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியலில் 8வது இடத்தில் ராமச்சந்திரா பல்கலைக்கழகம் இருப்பது பெருமை அளிப்பதாக கூறினார். கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்வதில் முக்கியமான தருணத்தில் நாம் இருக்கும் நிலையில் இந்த பெருந்தொற்று காலத்தில் உதவிய சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மதிப்பளிப்போம் என்று கூறினார். மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு இடையேயான விகிதத்தையும் மருத்துவர்களுக்கும் படுக்கைகளுக்கும் இடையேயான விகிதத்தையும் அதிகரிக்க மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக 14 மருத்துவக் கல்லூரிகள் உட்பட நாடு முழுவதும் 75 புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க கடந்த 1.5 ஆண்டுகளில் மத்திய அரசு திட்டமிட்டதாக அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகள் மூலம் தங்களது திறனை மேம்படுத்துவதுடன் பிரதமரின் சுயசார்பு இந்தியா மற்றும் இந்தியாவில் தயாரிப்போம் இயக்கங்களை வலுப்படுத்த மருத்துவத்துறையினருக்கு அதிக வாய்ப்பிருப்பதாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறினார். இந்த பட்டமளிப்பு விழாவில் 1266 மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் தீர்வுகளை ஏற்படுத்த இந்தியா முயற்சி மேற்கொள்ளும் என்று ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி TS திருமூர்த்தி தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு சபையில் தற்காலிக உறுப்பினராக 2 ஆண்டுகளுக்கு இந்தியா பொறுப்பேற்றுள்ளது. இதையொட்டி பாதுகாப்பு சபையில் இந்தியாவின் தேசிய கொடியை பொருத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி TS திருமூர்த்தி, 8வது முறையாக பாதுகாப்பு சபையில் உறுப்பினராக இந்தியா தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார்.
பல நாடுகள் கூட்டமைப்பு சட்டத்தின் ஆட்சி அனைவருக்குமான சர்வதேச கட்டமைப்பு அமைதி பாதுகாப்பு ஆகிய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் அனைவரையும் உள்ளடக்கிய தீர்வு ஏற்படுத்த இந்தியா முயற்சி மேற்கொள்ளும் என்றும் வளரும் நாடுகளுக்கான குரலாக செயல்படுவோம் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதம் போன்ற மனித சமூகத்திற்கு எதிரான செயல்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுக்க தயங்க மாட்டோம் என்றும் டி எஸ் திருமூர்த்தி கூறினார். இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இந்தியாவை வரவேற்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பிரிவு வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அமைதியான மற்றும் பாதுகாப்பான இந்தியா பசிபிக் பிராந்தியத்தை ஏற்படுத்த ஒருங்கிணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்டி இழப்பீட்டு நிவாரணமாக மாநில அரசுகளுக்கு 10வது தவணையாக 6000 கோடி ரூபாயை மத்திய நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது. ஜிஎஸ்டி அமல்படுத்தியதை தொடர்ந்து 23 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களுக்கு 110,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநிலங்களுக்கு மத்திய அரசு இழப்பீடு வழங்குவதுடன் வெளிச்சந்தையில் கடன் பெற்றுக்கொள்ளவும் அனுமதி அளித்துள்ளது. இதன்படி 60,000 கோடி ரூபாயை 10 தவணைகளாக வழங்கவுள்ளதாக நிதியமைச்சகம் அறிவித்திருந்தது. இதில் 10வது தவணையாக 6,000 கோடி ரூபாயை மத்திய நிதியமைச்சகம் நேற்று விடுவித்துள்ளது. இதில் தமிழகத்திற்கு 3,870 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 106,000 கோடி ரூபாய் கடன் வாங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதில் தமிழக அரசு 9,627 கோடி ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் ஆவண காப்பக முறையை அமல்படுத்துவதை விரைவுபடுத்துமாறு அனைத்து அமைச்சகங்களையும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். சான்றிதழ்களை வழங்கவும் ஆவணங்களை ஆய்வு செய்யவும் தங்களது அனைத்து கட்டமைப்புகளையும் டிஜிட்டல் லாக்கர் எனப்படும் ஆவண காப்பக முறையுடன் கடந்த 1ஆம் தேதி முதல் ஒருங்கிணைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் டுவிட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அரசின் சேவைகளை மக்களுக்கு எந்தவொரு தடையும் இல்லாமலும் எளிதிலும் வழங்குவதற்காக குறைந்தபட்ச அரசு குறைந்தபட்ச ஆளுமை என்ற முறையை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதாக தெரிவித்துள்ளார். இதன்படி டிஜிட்டல் ஆவண காப்பக முறையை விரைந்து அமல்படுத்த வேண்டும் என்று அனைத்து துறைகள் மற்றும் அமைச்சகங்களை கேட்டுக் கொண்டுள்ளதாக அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். சென்னையில் உள்ள இந்திய கணித அறிவியல் கல்வி நிறுவனத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இன்று கலந்து கொள்கிறார். தரமணியில் அமைந்துள்ள இந்திய கணித அறிவியல் கல்வி நிறுவனத்திற்கு வருகை தரும் அவர் கணித அறிவியல் கல்வி நிறுவனம் மற்றும் நியூட்ரினோ ஆய்வகம் மற்றும் அணுசக்தித்துறை தொழில்நுட்பங்கள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர கண்காட்சியை பார்வையிடுகிறார். இதனைத் தொடர்ந்து பல்லாவரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய அணுசக்தித்துறையின் மையத்தை காணொலி காட்சி மூலம் வெங்கையா நாயுடு திறந்து வைக்கிறார். கடந்த ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான காத்திருப்போர் பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற குரூப் ஏ மற்றும் குரூப் பி பணிகளில் காலியாக இருந்த 927 பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஆண்டில் நடைபெற்ற தேர்வில் 829 பேரை தேர்வு செய்து மத்திய பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் விடுத்த வேண்டுகோளை ஏற்று 89 பேரை கொண்ட காத்திருப்போர் பட்டியலை தற்போது வெளியிட்டுள்ளது. விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு நேற்று நடத்திய பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததை அடுத்து மீண்டும் வரும் 8ஆம் தேதி அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் 40வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் பிரச்சினைக்கு தீர்வு காண 7வது கட்ட பேச்சுவார்த்தை தில்லியில் நேற்று நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் நரேந்திர சிங் தோமர், பியூஷ் கோயல், சோம் பிரகாஷ் மற்றும் அரசு அதிகாரிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாரதிய கிசான் யூனியன் செய்தி தொடர்பாளர் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டியதன் அவசியத்தை தாங்கள் எடுத்துரைத்ததாக கூறினார். இதேபோல் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வேளாண் சட்டங்களின் ஒவ்வொரு பிரிவுகள் குறித்தும் விவசாய சங்கங்களுடன் பேச்சு நடத்த தாங்கள் விரும்புவதாக தெரிவித்தார். ஆனால் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பதில் விவசாய சங்கங்கள் பிடிவாதமாக இருப்பதால் ஒருமித்த தீர்வை எட்ட முடியவில்லை என்று கூறினார். எனினும் வரும் 8ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு 8வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் இதில் பயனுள்ள விவாதம் நடத்தப்பட்டு ஒருமித்த தீர்வு எட்டப்படும் என்று நம்புவதாகவும் நரேந்திர சிங் தோமர் கூறினார்.
கொரோனா தடுப்பூசி தயாரிப்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தித் தொடர்பாளர் சம்பத் பத்ரா, கொரோனா தடுப்பூசி விவகாரத்தில் அரசியல் செய்வது மிகவும் வேதனையை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு பெருமையை தேடித்தரும் வகையில் இரண்டு தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதில் காங்கிரஸ் கட்சி மகிழ்ச்சி அடையாதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். சில எதிர்த்தரப்பினருக்கு உதவும் வகையில் இதுபோன்ற நிலைப்பாட்டை மேற்கொள்வது ஏன் என்பது குறித்து காங்கிரஸ் மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் சம்பத் பத்ரா கூறினார். விளம்பரத்தை அடுத்து செய்திகள் தொடரும். கிஃப்ட் வந்திருக்கு. ஆஹா, லெஜெண்டோட பேட். இத வெச்சு தான் நான் ஆடுவேன். அரே, எதிர்கால பேட்டிங் லெஜெண்ட்னா லெஜெண்ட் யார் பேர் எழுதி இருக்காரோ அவருக்கு தான் பேட் கிடைக்கும். என்னப்பா பாத்தீங்களா, இதுல என் பேர் எழுதி இருக்கலனா எத்தனை பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால தான் ஆர்பிஐ சொல்லுது பேங்க் அக்கவுண்டோ அல்லது லாக்கரோ நாமினிய கண்டிப்பா நியமிங்க, எனவே முதலீடு உரியவருடைய வாரிசுக்கு கிடைக்கும். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. தொடர்வது விரைவு செய்திகள். தில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்வி நிறுவனம் மற்றும் அட்டல் பிஹாரி வாஜ்பேயி மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர் கல்வி நிறுவனங்களுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர், பொறியியல் மற்றும் மேலாண்மை கல்விகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்று தெரிவித்தார். மேலும் தொழில் முனைவோர்களாகவும் சுயசார்பு கொண்டவர்களாகவும் இளைஞர்களை இந்த படிப்புகள் ஊக்குவிக்கும் என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் சுகாதார முன்கள பணியாளர்கள் 14,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்படும் என்று முதலமைச்சர் வி நாராயணசாமி கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலில் சுகாதார களப் பணியாளர்களுக்கும் அதைத் தொடர்ந்து காவல்துறை வருவாய்த்துறை பணியாளர்களுக்கும், மூன்றாவதாக நீரிழிவு இதய நோய் இரத்த அழுத்தம் உடையவர்களுக்கும் தடுப்பு மருந்து போடப்படும் என்று கூறினார். 51வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவுக்கான நடுவர் குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவைச் சேர்ந்த பப்ளோ சீசரன் தலைமையிலான குழுவில் இலங்கையைச் சேர்ந்த பிரசன்னா விதானாகே, ஆஸ்திரியாவைச் சேர்ந்த அபுபக்கர் சாஹி, இந்தியாவைச் சேர்ந்த பிரியதர்ஷன், பங்களாதேஷைச் சேர்ந்த ருபாயத் உசைன் ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திரைப்பட விழா மெய்நிகர் முறையிலும் நேரடியாகவும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் திரைத்துறையினர் விடுத்த கோரிக்கையை ஏற்றுதான் தமிழகத்தில் திரையரங்குகள் 100% இருக்கைகளுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். கோவில்பட்டி அருகே உள்ள இனாம் மணியாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு விநியோகத்தை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் முடிவால் திரைத்துறையினர் பலனடைவார்கள் என்றார். தில்லி மாநில அரசு தமிழ் அகாடமி அமைத்திருப்பதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது முகநூலில் பதிவிட்டுள்ள அவர், பரஸ்பர கலாச்சார தொடர்புகளை வளர்க்கவும் தமிழ் பண்பாட்டை வெளிப்படுத்தவும் இந்த முயற்சி உதவும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ் அகாடமி அமைத்ததற்காக தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா ஆகியோருக்கு தாம் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அனைத்து போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் 16வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்துத்துறை செயலாளர் சத்தியமூர்த்தி தலைமையில் சென்னை குரோம்பேட்டை மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். இதன் அடிப்படையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிகிறது. இந்தியாவுக்குள் அனுமதியின்றி நுழைய முயன்ற பங்களாதேஷைச் சேர்ந்த 9 பேரை அந்நாட்டு பாதுகாப்பு படையிடம் எல்லை பாதுகாப்பு படையினர் ஒப்படைத்தனர். மேற்கு வங்க மாநிலத்தின் நாடியா மாவட்டத்தில் உள்ள எல்லைப் பகுதி வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவ சிலர் முயற்சி மேற்கொள்வதாக எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் குமாரி என்ற சோதனைச் சாவடியில் 3 சிறார்கள் உட்பட பங்களாதேஷைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டனர். நல்லெண்ண அடிப்படையில் அவர்களை பங்களாதேஷ் எல்லைப் படையினரிடம் இந்திய வீரர்கள் ஒப்படைத்தனர். கேரள தங்கக்கடத்தல் விவகாரத்தில் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவை செயலாளரிடம் எதிர்க்கட்சிகள் கூட்டணி நோட்டீஸ் கொடுத்துள்ளது.
தூதரகம் மூலமாக திருவனந்தபுரத்திற்கு 30 கிலோ தங்கம் கடத்தப்பட்ட விவகாரம் குறித்து சுங்கத்துறை அமலாக்கத்துறை உள்ளிட்டவை விசாரணை நடத்தி வருகின்றன. இதில் குற்றச்சாட்டுக்குள்ளான நபருடன் தொடர்பு இருப்பதாக கூறி சபாநாயகர் ஸ்ரீராமகிருஷ்ணனிடம் விசாரணை நடத்த சுங்கத்துறை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை கொண்டுவர அனுமதி அளிக்குமாறு சட்டப்பேரவை செயலாளரிடம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்எல்ஏ நோட்டீஸ் கொடுத்துள்ளார். இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 96.19% அதிகரித்துள்ளது. பிரிட்டனில் இருந்து வந்த 38 பேருக்கு உருமாறிய கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் புதிதாக 16,505 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 1,03,00,000 கடந்துள்ளது. உயிரிழப்பு 149,649 அதிகரித்துள்ளது. எனினும் 99,46,000 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோர் விகிதம் 96.19% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதனிடையே பிரிட்டனிலிருந்து வந்த பயணிகளில் 38 பேருக்கு உருமாறிய கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 10 ஆய்வகங்களில் மரபணு குறித்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் உருமாறிய தொற்று உறுதி செய்யப்பட்ட நபர்களை தனி அறையில் வைத்து மாநில அரசுகள் கண்காணித்து வருவதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேபோல தொற்று உறுதி செய்யப்பட்ட நபர்களுடன் தொடர்புடைய நபர்களை கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கேரளாவில் முதன்முறையாக 6 பேருக்கு உருமாறிய தொற்று உறுதி செய்யப்பட்டதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சைலஜா தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் தங்களுக்கு அறிகுறி ஏதேனும் தென்பட்டால் அதிகாரிகளிடம் தெரிவிக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்நிலையில் தமிழகத்தில் புதிதாக 838 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 8,21,550 அதிகரித்துள்ளது. 10 பேர் உயிரிழந்த நிலையில் கொரோனா பாதிப்பால் தமிழகத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12,166 அதிகரித்துள்ளது. இதனிடையே உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8,60,90,000 அதிகரித்துள்ளது. 18,59,000 பேர் உயிரிழந்த நிலையில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 6,10,00,000 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. உலகின் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையோ தடுப்பூசி வரவிருப்பதையோ கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம். மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். தொடர்வது உலகச் செய்திகள். கத்தாருடனான எல்லை மற்றும் வான்வழிகளை திறக்க சவுதி அரேபியா முடிவு செய்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்லாமிய பிரிவினைவாத குழுக்களுக்கு ஆதரவாக கத்தார் செயல்படுவதாக வளைகுடா நாடுகள் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியது. இதனால் கத்தாருடனான நல்லுறவை கடந்த 2017 ஜூன் மாதத்தில் முறித்துக் கொண்டன. இதையடுத்து கடந்த சில மாதங்களாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கத்தாருடனான எல்லைப் பகுதிகளை திறக்க முடிவு செய்யப்பட்டது. இதன் மூலம் 3.5 ஆண்டு கால மோதல் முடிவுக்கு வருகிறது.
சவுதி அரேபியாவின் அல் உலா பகுதியில் நடைபெறும் வளைகுடா நாடுகள் கூட்டமைப்பின் ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக கத்தார் மன்னர் அறிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மருமகன் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் உருமாறிய கொரோனா தொற்று பரவல் காரணமாக பொது முடக்கத்தை பிரதமர் போரிஸ் ஜான்சன் மீண்டும் அமல்படுத்தியுள்ளார். நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர் உருமாறிய வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருவது அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இங்கிலாந்தில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை கடந்த வாரத்தில் மட்டும் மூன்றில் ஒரு பங்கு அதிகரித்துள்ளதாகவும் இது கடந்த ஏப்ரல் மாதத்தை விட 40% அதிகம் என்றும் அவர் கூறினார். எனவே பொது முடக்கத்தை அறிவித்துள்ள அவர் அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிப்பதாகவும் ஜான்சன் கூறினார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். கொரோனா தொற்று காரணமாக அனைத்து வகையான கிரிக்கெட் ஆட்டங்களையும் ஜிம்பாப்வே கிரிக்கெட் வாரியம் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. 2020 நவம்பர் மாதம் பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய பிறகு ஜிம்பாப்வே கிரிக்கெட் அணி எந்த போட்டிகளிலும் கலந்து கொள்ளவில்லை. கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆப்கானிஸ்தான் தொடரையும் ஜிம்பாப்வே ரத்து செய்தது. கொரோனா தொற்று காரணமாக இந்திய அணியும் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஜிம்பாப்வே தொடரை ரத்து செய்தது. இந்நிலையில் கொரோனா தொற்று மீண்டும் தலை தூக்கியுள்ளதால் ஜிம்பாப்வேயில் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளையும் அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. உலக புகழ்பெற்ற பிரேசில் நாட்டு கால்பந்து வீரர் பீலேயின் சாதனையை போர்ச்சுகல் நாட்டின் பிரபல கால்பந்து வீரர் ரொனால்டோ முறியடித்து புதிய சாதனை படைத்துள்ளார். கால்பந்து உலகில் ஜாம்பாவானாக திகழ்ந்த பீலே 757 கோல்கள் அடித்து உலகின் அதிக கோல் அடித்தவர்கள் பட்டியலில் இரண்டாம் இடத்தில் இருந்தார். ஆஸ்திரியா கால்பந்து வீரர் ஜோசப் பிகான் 759 கோல்கள் அடித்து முதலிடத்தில் இருக்கிறார். இந்நிலையில் இத்தாலியின் டியூரன் நகரில் நேற்று நடைபெற்ற கிளப் கால்பந்து போட்டியில் களமிறங்கிய போர்ச்சுகல் வீரர் ரொனால்டோ போட்டியின் முதல் பகுதியில் தனது 757 கோலையும் போட்டியின் பிற்பகுதியில் 758 கோலையும் அடித்து பீலேயின் சாதனையை முறியடித்தார். இதன் மூலம் உலகில் அதிக கோல் அடித்தவர்கள் பட்டியலில் ரொனால்டோ இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். ஏற்கனவே இரண்டாவது இடத்திலிருந்த பீலே தற்போது மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். தொடர்வது வானிலை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தின் வடக்கு கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் புவியரசன் தெரிவித்தார். இந்நிலையில் சென்னையில் நேற்றிரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. வட மாநிலங்களில் கடும் குளிர் வாட்டி வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. அடர்ந்த பனிப்பொழிவு காரணமாக ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவு காரணமாக உத்தம்பூர் ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இமாச்சல பிரதேசத்திலும் பனிப்பொழிவு காரணமாக கினாவூர் மாவட்டத்திற்குட்பட்ட மல்லிங் நல்லா பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையின் இரு புறங்களிலும் ஏராளமான வாகனங்கள் நின்று கொண்டிருப்பதால் அப்பகுதியில் வாகன போக்குவரத்து தடைபட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்திலும் பித்தோர்கட் மாவட்டத்திற்குட்பட்ட முன்சியாரி பகுதியில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. தில்லியில் தமிழ் அகாடமி அமைப்பதற்கு முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டுள்ளார். தினத்தந்தி.
பள்ளிகள் திறப்பு குறித்து பெற்றோரிடம் வரும் 8ஆம் தேதி வரை கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்த பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. தினமணி. ராமேஸ்வரம் அருகே பாம்பன் கடலில் புதிய ரயில் பாலத்திற்கான கட்டுமான பணி 79 நாட்களுக்கு பின் தொடக்கம். தினமலர். சென்னை வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையே மெட்ரோ ரயில் பாதையில் வரும் 15ஆம் தேதி முதல் பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு செய்ய உள்ளதாக அதிகாரிகள் தகவல். தினகரனின் படம். மருத்துவ படிப்புகளுக்கான 2வது கட்ட கலந்தாய்வு தொடக்கம். 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 47 அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரிகளில் இடம். இந்து தமிழ் திசை. மீண்டும்.